ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இடைப்புழு, இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தா, இது வந்து அது எவ்வளோ பைண்ட் பண்ணியிருக்கு பாருங்களேன். இது வந்து அந்த இலை மரத்தில் இருக்கும்போது இந்த புழுவை வந்து நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாமங்க. இந்த வார்ம் வந்து அவ்வளோ அட்டாச் ஆகியிருக்கும் அந்த லீஃப்க்கு, பேக் சைடில் தான் இது வந்து சிச்சுவேட் ஆகிருக்கும். ஸோ வந்து நம்மளால் இதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ஒரு தெளிவான வார்ம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், சின்னதாக இருக்கிறது. இது வந்து ஒரு வித்தின் ஒன் வீக்கில், அதாவது ஒரு போன வீக் நான் வந்து இதை ஒரு குட்டியாக பார்த்தேன். ஸோ இது எவ்வளோ க்ரோ ஆகுதுன்னு பார்க்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் நான் அந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் அந்த ஒரு மரத்து பக்கத்தில் நிற்கும்போது ஜஸ்ட் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டுபிடிக்கவே முடியல என்னால். நான் ரொம்ப நேரம் தேடி அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பூவு அந்த கொப்போடு சேர்ந்து இது வந்து அட்டாச் ஆகியிருந்தது. ஸோ நான் வந்து அதை இலையோடைய அது தனியாக எடுக்க முடியாது, எனக்கு பயமாக இருந்தது அதை தொடவே. ஸோ வந்து நான் அந்த கொப்போடு வந்து ஐ மீன் இந்த பிரான்ச்சோடு எடுத்து அதை பார்க்கும்போது அது எவ்வளோ கிளியர்டாக அது எவ்வளோ அழகாக அது வந்து சித்தாக இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து ஃபுல்லாகவே வராங்க அதோட ஹேண்ட் வந்து எவ்வளோ அதை அந்த பிரான்ச் வந்து பைண்ட் பண்ணியிருக்குன்னு நல்லா பைண்ட் பண்ணி ரொம்ப செக்யூர்டாக இருக்குது. இது எவ்வளோ அந்த செடியை வந்து எவ்வளோ ஆட்டினாலும் இது விலக மாட்டேங்கி தூக்கி போட்டு ஒரு நாலு டைம் தூக்கி போட்டு ரெண்டாவது எடுத்திருப்பேன். அப்படி இருந்து நோ சான்ஸ் வந்து அதால் அது வந்து அதுலேருந்து இது டிஃப்ரெண்ட் அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுக்கவே முடியல அந்த அளவுக்கு அது பைண்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஐஸ் வந்து ஒரு திக் ஸ்கை ப்ளூ, அதாவது ஸ்கை ப்ளூ அப்படின்றதுலே கிளியர் ஸ்கை ப்ளூவாக இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது. இதோட ஐஸ் அவ்வளோ தனியாக தெரியுதுங்க, அந்த ஐஸே தனியாக தெரியுது. அந்த அளவுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் க்யூட்டாக இருந்தாலும் பயமாக இருந்தது, இவ்வளோ பெரிய புழுவா அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னோட மக இது வந்து ஃபுல்லாக இது பண்ணிக்கிட்டே தான் இருந்தால் அது வேறு விஷயம். ஸோ வந்து இதை பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. பாருங்கள் இதோட ஐஸ் நான் சொன்னேன்ல, இவ்வளோ ஸ்கை ப்ளூ கலர் இருக்குன்னு, இது ரெண்டுமே அதோட ஐஸ் தான். அதோட பாடியே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு க்ளீன்ட்டாக இருந்தது, அப்படியே ஒரு லீனாக ரொம்ப க்ளீனாக. அதை பார்க்கும்போது இப்படி ஒரு ஷைனிங் இருக்கும்ல, அந்த ஷைனிங் வந்து அதோடய பாடியில் நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், இந்த இலையை நான் அவ்வளோ தூரம் உங்களுக்கு நான் ஷேக் பண்ணுறேன். பட் ஆனால் அது ஒரு ஷேக்கில் அந்த எத்தனை ஷேக்லேயும் ஒரு செகண்டு கூட அது வந்து மூவ் ஆகவே கிடையாதுங்க. எனக்கு நானும் உட்காந்துருந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்களேன், எந்த பக்கம் திருப்பினாலும் அதை வந்து வெளிவக்கவே முடியாது. அதோட நோஸ் மாதிரி தான் இருக்குது. பாருங்களேன், எவ்வளோ நீண்டு இருக்குன்னா அதோட வாய், அதோட வாயில் வந்து சின்ன சின்ன நம்ம எப்படி சொல்லுவோம், அப்படி நம்ம பிடிக்கும்ல அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு எப்படி லைக் சொல்ல ஒரு ஃபார்ம் பில்லி ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ மே ஐ திங்க் ஸோ அதை வச்சு தான் இது வந்து லீஃபை வந்து சாப்பிடும்னு நினைக்கிறேன். இது சாப்பிட்ற லீஃப் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாகலாம் சாப்பிட்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லீஃபில் வந்து அந்த இருக்குல்ல அந்த கோடு மட்டும்தான் தெரியும், பாக்கி எல்லாமே சாப்பிட்றது அந்த அளவுக்கு வந்து விவரமாக சாப்பிட்றதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, இது வந்து சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் இதை வந்து நம்ம ஜாக்கிரதையாக தான் பார்க்கணும், ஏன்னா சில அலர்ஜிஸ்லாம் வரும் குழந்தைங்களுக்கு இது படும்போது. ஸோ இது வந்து நான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோவே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, நம்ம இளத்தலையெல்லாம் சின்ன பிள்ளைங்களை நம்பி விடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உள்ள வார்ம்ஸ் வந்து அதில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்மளால் கண்டுபிடிக்க என்னாலேயும் கண்டுபிடிக்க முடியலங்க, பெரியவங்க நம்மளாலே கண்டுபிடிக்கவில்லை முடியல அப்படிங்கும்போது சின்ன பிள்ளைங்களும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஸோ அது ஒரு லைட் லைட்டாக எப்படி மூவ் பண்ணி முன்னாடி வருதுன்னு மட்டும் பாருங்கள். அது மூவ் பண்ணுறது கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, எவ்வளோ மைன்யூட்டாக வந்து அது மூவ் பண்ணுது. ஸோ எனக்கே இதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்படியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நமக்கு பார்த்ததுமே நமக்கு அதை ஷேர் பண்ணிடுவோம்ல நம்மக்கிட்ட, அதனால் ஸோ அதனால் வந்து உங்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், நீங்களும் அதோடய பாடியில் வந்து அந்த ஸ்ட்ரைட்டில் லைனில் பாருங்கள், ஸ்கை ப்ளூ கலரில் லைன்ஸும் இருக்கே, இது பார்க்க ஒரு எப்படி சொல்ல அதோட கலர் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்செக்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் ஆனால் நமக்கு கொஞ்சம் பயம் காட்டுதில்ல, நமக்கு வந்து சின்ன ஏர்த்துவாம பிடிக்கவே பயமாக இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய ஏத்துவாமல் அப்படிங்கும்போது அம்மாடி அப்படின்னு தான் தோணும். ஸோ எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஸோ அந்த பிரான்ச்சை நான் பிடிச்சிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு ஷிவரிங்கில் தான் நான் பிடிச்சிருந்தேன். ஸோ அதனாலேயே கூட கொஞ்சம் நிறைய ஷேக் ஆச்சு. பட் ஓகே, ஃபர்தராக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதை பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், அதுதாங்க பெஸ்ட் ஒன். ஸோ மறந்துடாதீங்க அதை மட்டும். அப்புறம் பாருங்கள், இனிமேல் என்ன மாதிரி நீங்களும் எங்கேயாவது போனீங்க, ஒரு இலையை பார்த்தீங்க, ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புழு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வரணும். இந்த வார்ம் அங்கே இருந்துச்சு, இதில் இருக்குமா அப்படின்னு எல்லாருமே அதை திங்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக
எப்போ திங்க் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் நமக்கு ஒரு இலையெல்லாம் பார்க்கணும் இல்லை இதை போய் தொடணும் அப்படின்றதுக்குள்ள நமக்கு கண்டிப்பாக இது மைண்டில் வரும். ஸோ அதுக்காகவும் கூட தான் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பவும் அசால்ட்டாக போய் எங்கேயும் நின்று எந்த ஒரு இதையுமே வந்து எடுத்துடக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி அதில் எதுவும் இன்செக்ட்ஸ் இருக்குமா அப்படின்றத நம்ம ஜஸ்ட் திங்க் பண்ணிட்டு தான் அதை நம்ம மூவ் அவுட் பண்ணணும். ஸோ அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.